நம்ம பேஜில் நீங்கள் பார்க்குற மொதல் வீடியோ இதுதான்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மீன் குழம்பு செஞ்சு காட்டுவோம். வாங்க போய் மீன் மார்க்கெட்டில் மீனை வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம தேவையான மீனை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த மீனை சுத்தம் பண்ணிடலாம். கழுவும் போது கொஞ்சம் கல் உப்பு போட்டு கழுவிக்கங்க. மீனில் இருக்க அழுக்குகள்லாம் வெளியே வந்துடும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சிறிதளவு எண்ணெயை விட்டு அதில் சீரகம், சோம்பு, மிளகு போடுங்க. இது நல்லா வறுபட்ட உடனே ஒரு 10 பல்லு பூண்டு போடுங்க. சின்ன வெங்காயத்தை போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதோட 1/2 மூடி தேங்காய் திருவலை போட்டு வதக்குங்க. இதை ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச கலவையோட புளி கரைசல்,
மீன் குழம்பு மிளகாத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், சுவைக்கு ஏற்ற உப்பு போட்டு கலக்கிக்கங்க. அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு சிறிதளவு எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு போடுங்க. அதோட சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, நறுக்கின பச்சை மிளகாய், மல்லித்தலை, பொடியா நறுக்கின தக்காளி போடுங்க. இது நல்லா வதங்கவும் அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊத்துங்க. இது நல்லா கொதிக்கவும் சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை 1/1 போடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து மேலே கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி. இதே போல் இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.